வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரிய விரதத்தில் கிட்டத்தட்ட வருட கணக்கில் உறுதியாக வந்துட்டுருக்குறோம். அப்போ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பல சகோதரர்கள் நம்ம ஒரு 18 நாள் 20 நாள் கடக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆகவே வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி வீக்லி கேள்வி பதில் வந்து இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு. அடுத்த வாரம், அதாவது வந்து வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 14வது நாள் அக்ஷய திருதியை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் மறுபடியும் ஒரு 18 நாள் சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்று, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிகளில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கட்டணங்களை எல்லாம் கிட்டத்தட்ட பாதியாக குறைக்கிற காரணத்தினால அக்ஷய திருதியை அன்னைக்கு பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். வளர்பிறையாகவும் இருக்கும். புதிதாக சேர்றவங்களுக்கு நான் சொல்கிறேனுங்க, வாழ்க வளமுடன். அப்புறம் நான் இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் அரசியல் சார்பாக ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். உங்கள் சகோதரர்களுக்கு நான் பணிவாக சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பயணம் வந்து எப்போவுமே நமக்கு உள்ளதான். வெளி உலகத்தை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் பிரம்மச்சரியத்தை பற்றி நம்ம உலகத்துக்கு வெளியில் எடுத்து இவ்வளோ ஆழமாக சொல்லிகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இளைஞர்களை வந்து தன்னுடைய உயிர் அணுக்களையும் தன்னை பற்றிய உணர்வையும் நான் யார் அப்படிங்கிற அறிஞ்சிக்கிறதுக்கான அந்த சக்தியையும் பெரும்பாலும் அழிக்கிறது இந்த போதை பழக்கங்கள். ஆச்சுங்களா, இந்த போதை பழக்கத்தினால இப்போ எவ்வளோ வருஷம் பிரம்மச்சரியத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு நாள் அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானா தன் மூளை வந்து பலவீனம் அடைஞ்சிடறதுனால என்ன செய்கிறோன்னே தெரியாமல் மன உறுதி இழந்து வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறத அடையறக்கு இல்லாமல் போயிடுது. நம்முடைய ஒரு திரைத்துறை எடுத்துக்கிட்ட கூடங்க, ஒரு சோகம், ஒரு சோர்வு, ஒரு தோல்வி போன்ற விஷயங்கள் வந்தால் திரைப்படங்கள்லேயே ஆயிரக்கணக்கான படங்களில் உடனே கடைக்கு போகலாம், அடிக்கலாம் அப்படியே காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதன் தளர்ந்து விழும் சமயத்தில் அவனை உறுதி பண்ணி மேலே போகணுமா, இல்லை மேலும் மேலும் அவனை பலவீனப்படுத்தி அப்படியே குழி தோண்டி புதைச்சிடலாமா? அந்த நிலையில இப்போ போயிட்டு இருக்கு. இப்போது ஏன் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாங்க, யார்கிட்ட கேட்க முடியும் சொல்லுங்கள் நீங்களே? யாருக்கிட்ட போய் ஐயா மது விளக்கு வேண்டாம், தயவு செஞ்சு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னு யாருக்கிட்ட சொல்ல முடியும்? ஒன்று, முதலமைச்சர்கிட்ட. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது அல்லது அதை ஊக்கப்படுத்துறது யாருனாலும் முடியும். எதிர்கட்சியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் வரும்போது, அவரும் உறுதியாக நிற்கும்போது. ஏற்கனவே கிட்டத்தட்ட ராமதாஸ் சீமான் போன்ற தலைவர்கள்லாம் மது விளக்கு வேணும் அப்படின்னு உறுதியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி தான் சொல்லிக்கணும். நம்மளால முடிஞ்சது நாமளும் யாருக்கிட்ட சொல்ல முடியும்? ராமதாஸ் ஐயா இருந்தாலும் சீமான் ஐயா இருந்தாலும் யாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பெரிய ஆள்கள் எல்லாருமே மது விளக்கு வேணும்னு முதலமைச்சர்கிட்ட தானே சொல்ல முடியும். அதனால தான் அவருக்கு ரெக்வஸ்ட் பண்ணியும். அடுத்தது, அவருக்கு இணையாக அமர்ந்து அவருக்கு அவருக்கு நல்லது கெட்டது எல்லாம் எடுத்து கேள்வி கேட்கும் அதிகாரத்தில் வரப்போகிற எதிர்கட்சி தலைவராக இருக்கிற வர்றவங்களுக்கும் தான் நம்ம கேட்க முடியும். அதனால தான் நம்ம வீடியோ போட்டுச்சுங்க. ஒரு என்ன சொல்லாங்க, மது விளக்கை அறிமுகப்படுத்த உறுதி பண்ணுறாங்க அப்படின்னா யார், எத்தனை பேர் கால் ஒழுகுச்சுனாலும் நான் ஒழுகிறக்கு தயார். ஆச்சுங்களா, இளைஞர்கள் வந்து அந்த படுகுழியிலிருந்து வெளியில் வந்தாங்கன்னா அப்போ தான் செல்ஃப் ரியலைசேஷன் சாத்தியமாகும். ஆச்சுங்களா, மது அருந்துறவங்கனால எதுவுமே சாதிக்க முடியாது, சாதிக்கவே முடியாது. அது மிகப்பெரிய பாவத்தில் கொண்டு போய் விட்டுரு. பஞ்சமா பாதகங்கள் எது எதெல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் கூட்டிகிட்டு போய் நம் வாழ்வை சிதைத்து பிறப்பின் நோக்கத்தை அழிக்க மது பழக்கம் ஒன்று போ. ஆச்சுங்களா, ஆனால் 30% இளைஞர்கள் தமிழகத்தில் மது அருந்துறாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கொடுமையான விஷயம். அப்போ அதை நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அதனால் சகோதரர்கள் என்னவோ நம்ம அரசியலுக்கு போகிறோம், நமக்கு அதுக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் வராதுங்க, அது நமக்கு தேவையில்லை. அது அந்த அளவுக்கு திறமையெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஆச்சுங்களா, அதுக்கெல்லாம் குருட்டுத்தனமான ஒரு முட்டாள்தனம் வேணும் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம கரெக்டாக நேராக போயிட்டுருக்கோன்னு நினைப்போம். ஆகவே யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட், அவ்வளோதான். சரி, சகோதரர்கள் வந்து போன வாரங்களில் நிறைய கேள்வி பதில் கேட்டிருந்தாங்க. பெரும்பாலும் நம்ம பதில் இமெயில் மூலமாகவே அழிச்சிட்டோம். ஒரு சில முக்கியமான கேள்வி பதில், கொஞ்சம் விளக்கம் கொடுக்கக்கூடிய கேள்வி பதிலாக எடுத்து வச்சிருக்கு, அது வேக வேகமாக பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம சகோதரர் சரவணன் சகோதரர் கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தாரு, வாட்டர் ஃபாஸ்டிங் என்றால் என்ன, நான் வாட்டர் ஃபாஸ்டிங் எடுக்கலாமா ப்ரோ? யூரின் போகும்போது விந்து யூரினோட வெளியில் போகுது ப்ரோ, யூரின் போகும்போது ஏதோ அடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. வாழ்க வளமுடன். வாட்டர் ஃபாஸ்டிங்னா தண்ணீரை தவிர்த்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும் ஒரு நிலை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரண உறுப்புகளில் குறைபாடுகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா முதல்ல வயிற்றுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க.
நிச்சயமா வாட்டர் ஃபாஸ்டிங் நீங்க எடுக்கலாம். வாட்டர் ஃபாஸ்டிங் எடுக்க எடுக்க உடல் தூய்மை அடையும். ரத்தத்தில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே உடல் வந்து நீங்க வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறதுனால உடல் வந்து நல்லா பியூரிஃபை அடையும். அப்புறம் 3 நாட்களுக்கு மேல் தண்ணீர் விரதம் இருக்கும்போது தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சிரும் உடல்ல. ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குங்க. பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறவங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல வரவே முடியல அப்படிங்கிறவங்க, உதாரணமா வந்து நான் ஒரு 10 நாள் வந்துடுற சார் அதனால முடியல, ஒரு 8 நாள் வந்துடுற சார் அதனால முடியல அப்படின்னா, அந்த 8வது நாள் அல்ல அந்த 10வது நாள்ல வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டா திரும்பவும் ஒரு 7-8 நாள் உறுதியாக போகிறதுக்கான வலிமையை அந்த வாட்டர் ஃபாஸ்டிங் தண்ணீர் விரதம் கொடுக்கும். நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்குதுன்னா அதில் 15 நாள் விதமாக சஷ்டி விரதம், பிரதோஷ விரதம், அந்த விரதம், இந்த விரதம், நிறைய விரதங்கள், வெள்ளிக்கிழமை விரதம், வியாழக்கிழமை விரதம், குரு பகவானுக்கு விரதம், அப்படி விரதங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போதைய காலகட்டத்தில், அப்போது அவங்க விரதம் இருந்த காலகட்டங்களில் உணவு பஞ்சமே தலைவிதித்தாடுச்சு, அப்போ கூட அவங்க விரதம் எடுத்தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே அபரிமிதமாக இருக்கிற சமயத்தில் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நாள் கடந்தாலே நீங்கள் ஒரு தியான நிலைக்கு போயிடுவீங்க, மெடிடேஷன் ஸ்டேஜில். அப்போது அதுவே உங்களுக்கு வான்காந்த ஆற்றலை அபரிமிதமாக ஈர்த்து கொடுக்கும். அப்போது சூரிய தவமெல்லாம் செஞ்சுட்டு வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது உணவு மூலமாக மட்டுமே உடல் ஆற்றலை பெறுங்கிற நிலை மாறி, உடனே அந்த நிலை கிடைக்காது. போக போக பிரபஞ்சத்திலிருந்தும் ஆற்றலை அபரிமிதமாக இருக்கும் சக்தி நமக்கு அதிகரிக்குங்க. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது கதிரவன் சகோதரர், ஹாய் அண்ணா, 30 டேஸ் போயிட்டுருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க்கில் பார்த்தா ப்ளூ பால் எஃபெக்ட் வருது. சில டைம் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது பேனிஸ் ரைஸ் ஆனால் ப்ளூ பால் எஃபெக்ட் வருது. ஆன்சர் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். உணவு பழக்க வழக்கங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாமுங்க. ப்ளூ பால் எஃபெக்ட்னா நீங்கள் வந்து ஆபாச விஷயங்களை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நம்ம ஒரு பிரம்மச்சரியத்தில் உறுதியாக போகிறோம் அப்படிங்கும்போது, செலிபஸியில் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது, இதில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த சினிமா விஷயம், சினிமா பாடல்கள், ஆபாச விஷயங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்களேன், அப்புறம் உயிரணுக்களை வீணாக்காமல் கண்ட்ரோல் பண்ணிகிட்டும் இருக்கிறோம்னு வைங்களேன், அது என்ன ஆகுங்க? செய்யும் வேலைக்குமே, ஆனால் அதுக்கு உண்டான செயல்பாட்டுக்குமே, அது நம்முடைய குறிக்கோளுக்குமே இருக்கிற முரண்பாடு நெருப்பு மாதிரி, அப்போ அது ப்ளூ பால் எஃபெக்ட் வரும். அதனால அது தானாக சரியாயிரும். அது நீங்கள் சும்மா இருக்கணும், சும்மா இருங்க, கண்டுக்காதீங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் அதிகாலை விரைப்பெல்லாம் வந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க, புரிஞ்சுங்களா? அது வந்து நீங்கள் எல்லா உடல் பாகமும் இரவு ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சு படுக்க போகும்போது உடலில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு காஸ்மிக் எனர்ஜி மூலமாக கிளியர் ஆகி புது வலிமையை கொடுக்கறதுக்கு தான் உறங்குறமே. அப்படி உறங்கும் சமயத்தில் காலையில் எந்திரிக்கும் போது எல்லா உடல் உறுப்புகளும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்குங்கிறதுக்காக அது வந்து அதை நம்ம ஆபாச விஷயங்களுக்கு உயிரணுக்களை விரயம் செய்வதற்கான சிம்டம் நினச்சிட்டு தவறான வழியில் போகும்போது ப்ளூ பால் எஃபெக்ட் வந்துடும். ஆச்சுங்களா, ப்ளூ பால் எஃபெக்ட்டுங்கிறது எளிமையாக குணமாகும். அது நம்முடைய மனதளவிலான ஒரு சுய ஒழுக்கத்தின் மூலமாக மிக விரைவில் சரியாயிரும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் வந்து சில கிரிட்டிக்கலான குவஸ்டின்ஸ் எல்லாம் வரிசையாக கேட்டிருக்கிறாங்க, அதுக்கும் பார்த்துடலாம். கொரோனா தடுப்பூசி 18 வயசுக்கு மேல் போடணும் என்று சொல்கிறார்கள், என்ன செய்யலாம் அண்ணா? ஆனால் நாம் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது அந்த ஊசி ஏதாவது பாதிப்பு வருமா? அது கூட கட்டாயப்படுத்துகிறார்கள், இது பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது உங்களுடைய நன்மைக்காக போட சொல்கிறேன் ஆச்சுங்களா. அதாவது தடுப்பூசி அப்படிங்கிறதுக்கோ அல்லது வணிக மருத்துவத்துக்கோ ஆங்கில மருத்துவத்துக்கோ நாம் வந்து என்றைக்குமே வந்து சப்போர்ட் கிடையாது. நான் பலமுறை சொல்லிட்டு நல்ல மருந்து மாத்திரை எடுத்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆச்சு. எந்த ஒரு நோய்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளார்ந்த எதிர்ப்பு சக்தி ஆற்றல் இருக்குது அப்படிங்கும்போது அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி வெளியில் வர முடியும். கொரோனா போன்ற ஒரு நோய்க்கு ஒரு 100 பேருக்கு வந்தால் ஒருவர் இருவர் மரணம் அடைகிறாங்க அப்படின்னா அது வந்து மீதி 98 பேர் நல்லா காப்பாற்றி வெளியில் வந்துடுறாங்களே ஆச்சுங்களா. ஆகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உள்ளார்ந்த எதிர்ப்பு சக்தியை ஜிங்கெல்லாம் சாப்பிடு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே உயிரணுக்கள் வந்து குறைவாக இருக்கிறவங்க தான் அடிக்கடி வந்து இனப்பெருக்க செயல்பாடில் ஈடுபடுறவங்கள தான் ஜிங்க் டேப்லெட் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா எதிர்ப்பு சக்தி அபரிமிதமாக விரயமாயிருது. அதே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது அபரிமிதமான உயிரணுக்கள் உங்கள் உடலில் இருக்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு தடுப்பூசியோ அது இது எதுவுமே இல்லாமலே முழுமையாக நீங்கள் எதிர்கொண்டு வெற்றிகரமாக போக முடியும். பிரம்மச்சரியம் முழு சப்போர்ட் கொடுக்கும். அப்புறம் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுடைய ஓன் டெசிஷனில் விட்டுறேன். ஏன்னா நம்ம வீடியோவில் இதை பற்றியெல்லாம் பேசினா என் நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து பாதிப்பு வருதுங்கிறனால நம்ம இந்த டாப்பிக்கையும்
பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடுறோம். வாழ்க வளமுடன் சகோதரரே. பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் சொல்கிறேன். அடுத்தது வந்து அவசரப்பட்டு சோதனை செய்து சுய இன்பம் செய்து விட்டேனன்னா என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. ஆனால் சோதனையில் தண்ணீர் மாதிரி தான் வந்தது, அதில் உயிரணுக்கள் இருக்குமா? ஆனால் எனக்கு முன்பு இருந்தது போலவே ஆற்றல் இருக்கிறது. 2 நாட்கள் கழித்து ஸ்கலிதமாகிவிட்டது. இப்போது கூட ஆற்றல் இருப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் மணி 2 கழித்து தூங்கிவிட்டேன். தூங்கி எழுந்ததும் ஆணுறுப்பு விரைத்திருக்கிறதுனா இது நல்லதா? சூரிய தவம் செய்யும் போது நீண்ட நேரம் பார்க்க முடிந்தது, அப்போ எனக்கு ஆற்றல் இருக்கிறது என்று அறியலாமண்ணா. நீங்கள் வீணாக்கிட்டீங்க அப்படின்னா அப்போதைக்கு வந்து நீண்ட நாள் பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டு ஒரு முறை இருமுறை வீணாக்கிட்டால் நீங்கள் சோதனை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ என்னாகும்? நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது 4 நாள் 5 நாள் போக போக என்னாகுங்க, முதல்ல இருந்த கிரிப்பு குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஃபீல் அப்புறம் தான் வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் கார் கண்ணாடியில் ஒரு கல் எரிஞ்சதுக்கப்புறம் கண்ணாடி இருக்குதே பூராலாம் உடையிலேயே ஒரு சின்னுண்டு ஓட்டை தானே அப்படின்னு நாம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த பலவீனம் எப்போ தெரியும்? வேற ஏதாச்சும் சின்னதாக ஒரு டச் ஆகும்போது இன்னொரு முறை நீங்களாக விரும்பி சுய இன்பத்தில் இறங்கிட்டீங்கன்னா மொத்தமாக ஃப்ளோ ஆயிரும். ஆகவே எப்பாடுபட்டாயினும் வருமுன் காப்போங்கிற விஷயத்தில் பிரம்மச்சரியத்தில் மிக உறுதியாகவும் தெளிவாகவும் இருங்க. அப்புறம் ஸ்கலிதமெல்லாம் ஆச்சுன்னா பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. சோதனையெல்லாம் இதில் பண்ணாதீங்க. நீங்கள் சோதனை பண்ணுறதுக்கு இது வேறு விஷயம் இல்லை, இது நம்முடைய உயிரணுக்கள் நம்முடைய வாரிசுகள் சம்மந்தப்பட்டது. ஆகவே சோதனை முயற்சியெல்லாம் இதில் பண்ணிடாதீங்க. இப்போது நான் தண்ணீர் குடிக்கும்போது சாப்பிடும்போது விந்துஜயம் பயிற்சி செய்யலாமா? எல்லாத்துக்குமே முன்னாடி, தண்ணீர் குடிக்கிறதுக்கு முன்னாடி, உணவு உண்பதற்கு முன்னாடி விந்துஜயம் பயிற்சி செய்யலாம். அடுத்தது முதலில் இருந்து தொடங்கணுமா அல்லது 10 நாட்கள் கழித்து விந்துஜயம் பயிற்சி செய்யலாமா? சகோதரரே, நீங்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கீங்க, ஸ்வப்பன ஸ்கலிதம் போன்ற ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் 48 நாள் கடந்த சகோதரர் இருந்தால் உடனடியாக ஒரு ஸ்வப்பன ஸ்கலிதமாக இருந்தால் விந்துஜயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதே நீங்களாக விரும்பி போய் உயிரணுக்களை விரயம் செஞ்சுருக்கீங்கன்னா குறைஞ்சபட்சம் 48 நாள் கடந்த சகோதரர்கள் ஒரு 7 நாளாச்சு கழித்து அப்புறமேல் விந்துஜயம் பயிற்சி செய்யுங்க. வாழ்க வளமுடன். சூரியதவம் பயிற்சி செய்யும் போது விந்துஜயம் பயிற்சி செய்யலாம். சூரியதவமே ஒரு அபரிமிதமான காந்த ஆற்றல் ஈர்ப்பு பயிற்சி ஆச்சுங்களா, அது கூட இதை போய் குழப்பிக்க வேண்டியதில்லை. விந்துஜயம் பயிற்சி செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமேல் போய் நீங்கள் சூரியதவம் செய்யலாம். அடுத்தது ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது உடலில் காயம் ஏற்பட்டால் குணமாகிவிடுமா அண்ணா? ஆனால் எனக்கு இது நிகழ்ந்தது, இது நல்லதா? கண்டிப்பாக குணமாயிரும் ஆச்சுங்களா. நோய் நொடியாகட்டும் எந்த குறைபாடாகட்டும் மிக விரைவில் சரியாகும். எப்போ நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எத்தனை தடவை நானே காட்டுக்குள்ளே உளுந்து எந்திரிச்சிட்டு மாடெல்லாம் இருக்குமுங்க, மூக்கணம் போட்டு ஒன்று அவுத்துட்டு ஓடிடும், அதெல்லாம் துரத்தி பிடிச்சி எத்தனை தடவை உளுந்துருச்சு, விஷ பூச்சி கூட தீண்டுச்சுங்க, அதெல்லாம் 1 நாள் கூட ஆகல, தானாக சரியாச்சு, ஒன்றுமே சாப்பிடல, கொஞ்சம் வேப்பம் கொழுந்து அவ்வளோதான். இது மாதிரி பல அதிசயங்கள் நடக்கும். பலருக்கு வந்து அது மரணத்துக்கே கொண்டுட்டு போய் விட்டுரும். ஆனால் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக மிக விரைவில் சீராகி குணமாகி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உடலில் அபரிமிதமான உயிரணுக்கள் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதுதானுங்க. வாழ்க வளமுடன். ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது காயம் ஏற்பட்டால் குணமாகுங்கிறீங்க, ஆயிரும். ஹீலர் பாஸ்கர் ஐயா சொன்னது போன்று சோப்பு உபயோகப்படுத்துகிறேன், நல்லதாண்ணா. இது ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் உடலில் அது நீங்களே 2 மணி நேரம் குளித்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லது. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா குளித்ததுக்கப்புறம் ஒரு மாதிரியாக அரிப்போ இல்லை ஒரு மாதிரியாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா அது கெட்டது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து குளிக்கும்போது விந்துஜயம் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது இடத்தில் விரிப்பு எப்படி என்ன போடுவது? அவ்வாறு இல்லை எனில் ஈரமான லுங்கி தரையில் விரித்து செய்யலாமா? தாராளமாக செய்யலாமுங்க. வாழ்க வளமுடன். குளிக்கிறதுக்கு பாத்ரூமில் போய் விந்துஜயம் பயிற்சி செய்யணுங்கிறது இல்லை, வீட்லேயே விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு கூட பாத்ரூம் போய்க்கலாம். அப்படி இல்லை அங்கே போய் தான் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை இருமுறை வந்து விரிப்பு இல்லாமல் செய்கிறது பெரிய குழப்பம் கிடையாது. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் இடுப்பில் கீழாக 2 பக்கமும் வலிக்கிறது, என்ன செய்யலாம் அண்ணா? அது யோகா பயிற்சியெல்லாம் செய்யுங்க. தினமும் உடல் பயிற்சி ஒரு 1.5 மணி நேரம் ஆயினும் செய்ய தொடங்கிடுங்க. ஏன்னா உடலில் இருக்கும் 72,000 நாடிகளும் ஒரு இயக்கம் கொடுத்தீங்கன்னா உடலும் மனமும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். கபசுர கஷாயம் குடிக்கலாமா? இது கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம், தவறே கிடையாது. வாழ்க வளமுடன். அண்ணா, சூரியதவம் இன்று முதல் செய்யும் போது எனக்கு இன்று முழுவதும் சூரிய வெப்பம் அதிகமாக தெரியவில்லை. கண்டிப்பாக சூரிய ஆற்றல் உங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறதுனால சூரிய ஒளி இல்லை, நீங்கள் நடக்கும்போது உடல் சூரியனின் ஆற்றலை உங்களுக்குள்ளாக ஈர்த்து
உடல் ஆற்றலாக கன்வர்ஷன் நடக்கும். உங்கள் உடலே ஒரு சோலார் பேனல் போல் மாறிடும். நாட்கள் செல்ல 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 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தவம் செஞ்சால் பெருசாக வெப்பம் தெரியாது. அது நம்ம தேசத்துக்கு நம்முடைய தமிழ் மக்கள் எல்லாம் வாழ்கிற பெரும்பாலான பகுதிகளில் சூரிய ஒளிங்கிறது வருடம் முழுவதுமே இருக்குது. அப்போது இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா குருதேவர் வேதாத்ரி மகரிஷி மற்றும் வள்ளலார் அவர்கள் அருளிய கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி போன்ற பயிற்சிகளை விட 10 மடங்கு வலிமை மிக்கது. ஆச்சுங்களா, நம்ம எப்பவுமே நம்மளோட தியான பயிற்சிகளில் அபரிமிதமான வலிமை தரக்கூடிய பயிற்சிகளை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆகவே நீங்கள் வந்து அபரிமிதமான காந்த ஆற்றல் வசி ஆற்றல் பெருகணும்னா சூரிய தவம் நான் நிச்சயம் செஞ்சுட்டே இருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பையும் வசியத்தையும் இந்த சூழல்களை சமாளிக்கும் சக்தியையும் காலநிலைகளை உங்கள் உடலுக்கு தகுந்தாற் போல் அடாப்ட் பண்ணிக்கொள்ளும் சக்தியையும் இயல்பாக கொடுக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, சில நேரங்களில் தாடி பகுதியில் சிலிப்பு தோன்றுகிறது, நல்லதான் நல்லதான், வலிக்காத வரைக்கும் நல்லது தானுங்க. அஸ்ரி முத்திரை செய்யும் போது வயிறு உள்ளிழுக்க வேண்டுமா வெளியே விட வேண்டுமா? அப்போது மூச்சு காற்று உள்ளே போயும் வெளியேயும் வருகிறது, அதை கவனிக்கலாமா? அஸ்வினி முத்திரையில் கவனிக்கலாமா? அஸ்வினி முத்திரை செய்யும்போது வயிற்றையே கவனிக்காதீங்க. எங்கே பயிற்சி செய்கிறீங்களோ அங்கே மட்டும் கவனிங்க. வாழ்க வளமுடன். குளிக்கும் போது தலையிலிருந்து தண்ணீர் ஊற்றுகிறோம், அப்போது எதிர்பார்க்காமல் விழுங்குவது போல் விழுங்குகிறேன், பிறகு சளி போல் வெளியே வருகிறது, இது நல்லதா? குளிக்கும்போது தலையிலிருந்து தண்ணீர் ஊற்றுகிறோம். வாழ்க வளமுடன். தலையில் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. தலைக்கு முது குனிஞ்சு தலை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஈரப்படுத்திட்டு தலைக்கு ஓரளவுக்கு குளிர்விச்சோடனே அப்புறம் உடம்புக்கு தண்ணி ஊற்றுங்க. சளியெல்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒருவேளை வந்து கபசுர குடிநீர்னு நீங்கள் சொன்னீங்களா, அதை குடிங்க, ஓரளவுக்கு சரியாயிரும். இருட்டில் நமக்கு எப்போது கண் தெளிவாக தெரியும்? இருட்டில் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்ணு தெளிவாக தெரியும். நீங்கள் ஒரு வெளிச்சத்துலேருந்து திடீர்னு இருட்டுக்குள்ளே போனால் தான் தெரியாது. அதே இருட்டிலேயே வாழ பழகிட்டோம்னா இருட்டிலையும் கூட கண்ணு தெரியறக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மனிதனுடைய உடல் அமைப்பு வந்து கிட்டத்தட்ட 1,000,000,000 வருடங்களாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தது. நமக்கு இருட்டில் கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் இருட்டிலேயே கண்ணு தெரிய ஆரம்பிக்கும். எப்போது? இருட்டிலேயே வாழ ஆரம்பிக்கும் போது இருட்டு சூழல்களும் நமக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். அதை சொல்லுவாங்க, அர்ஜுனன் வந்து இருட்டில் கூட அம்பு விடுவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க மகாபாரதத்தில். மற்றவர்கள் அசுரர்களும் அர்ஜுனனாலே மட்டும்தான் இருட்டில் யுத்தம் பண்ண முடியும்னு. அது போல ஒரு யுத்தம் நடந்ததுனால தான் இப்போ கௌரவர்களின் பெரும்பாலான சேனைகளை வந்து பாண்டவர்கள் அழிச்சதாக சொல்லுவாங்க. அதுக்கு அர்ஜுனனுக்கு அந்த சக்தி எங்கிருந்து கிடச்சிது அப்படின்னா, அவர் இருட்டில் அம்பு விட்டு 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 பழகினார். ஆச்சுங்களா, ட்ரைனிங் தான். இருட்டிலேயே இருந்தீங்கன்னா, எந்த வெளிச்சம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நமக்கே தெரியும், நேரம் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகிறது. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். நான் சூரிய தவம் செய்யும் போது சாப்பாடு அளவாக சாப்பிடுகிறேன், அது மட்டும் இல்லாமல் பசி எடுக்கும் நேரம் சரியாக இருந்தது. இந்த தவத்தை கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி. நான் வாழ்க வளமுடன் சகோதரரே. சூரிய தவங்கிறது நம்ம சொன்னது இல்லைங்க, சூரிய நமஸ்காரம்ங்கிற பயிற்சியுமே இருக்குது. ஆனால் அந்த பயிற்சியின் தாற்பயம் தெரியாமல் பலரும் பண்ணுறாங்க, வெறும் உடம்புலேயே செஞ்சிட்ருக்கிறாங்க சூரியனை நினைக்காம. ஆனால் சூரிய தவம் செய்யும்போது ஆற்றலை நம்ம ஈர்த்துக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அபரிமிதமான காந்த ஆற்றல் நமக்குள் பெருக வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி சூரிய தவம். அபரிமிதமான ஆற்றலை அள்ளி கொடுக்கணுங்க. வாழ்க, ஏன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு ஆற்றலை கொடுக்கறதே சூரியன் தான். அப்போ பூமியே அதுலேருந்து தான் பிரிஞ்சு வந்திருக்குதுங்கும் போது அந்த தவம் நமக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து, சூரிய தவத்தில் சிமெண்ட் தரையில் தான் செய்ய முடிகிறது, நான் செய்யும் போது 7-8 ஆயிரம், இது நல்லதா? நீங்கள் 10 மணி வரைக்கும் செய்யலாம், ஆனால் வெறும் தரையில் செய்யணும், விரிப்பெல்லாம் போடக்கூடாது. நீங்கள் மண் தரையிலே இருந்தாலும் அதுவுமே பூமி மையம் தான். அதனால் நீங்கள் மண் தரையிலேயே நின்றுட்டு அல்லது சிமெண்ட் தரையில் கூட நின்றுட்டு சூரிய தவம் செய்யலாம். வாழ்க வளமுடன். விதைப்பை சிலிப்பில் எல்லா சக்கரங்களும் இயங்குவது எப்போது தெரியும் அண்ணா? விதைப்பை சிலிப்பில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னாதுரிய சக்கரம் இயங்குறத தெரியும். மற்ற சக்கரங்கள்லாம் வந்து கீழ்நிலை சக்கரங்கள், அதிலெல்லாம் வந்து பெருசாக தெரியாது. அதுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆச்சுங்களா, இதெல்லாம் கலங்கங்கள் உள்ள சக்கரம். அதை பியூரிஃபை செய்யணும்னா மேல்நிலை சக்கரங்களான ஆக்னாதுரிய சக்கரத்தில் நிலைச்சது தான். அதுக்கும் விதைப்பை செழிப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா உயிரணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிற இடமும் அது போய் எங்கேங்க தங்கும் இடம், இரண்டு இடத்துக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி தான் அந்த செழிப்பாக மாறுது. வாழ்க வளமுடன். இலுமினாட்டி இருப்பது உண்மையா? உண்மையாட்டதான் தெரியுதுங்க. வாழ்க வளமுடன். தாடி செமட்டி முடி வருவது நல்லதா? எதனால்? அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, வந்தால் நல்லது தான், வரலினால் நல்லது தான். வாழ்க வளமுடன். அஸ்வினி முத்திரை செய்யும் போது அவ்வப்போது இடது விரைப்பையில் சிலிப்பு வருகிறது, நல்லதா? அது பரவாயில்லைங்க, போக போக சரியாயிரும். நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் இல்லை, உடல் அமைப்புக்கு தகுந்தாற் போல மாறுபடும். பெரிய அளவில் பெயின் இல்லாத வரைக்கும் எந்த குழப்பமும் கிடையாது. வாழ்க வளமுடன்.
பாடா பெரும்பாலும் சகோதரரின் கேள்விகள் பார்த்துட்டோம். இந்த சகோதரர் தான் நிறைய கேட்குறாரு. ஓகே, அடுத்த கேள்வி பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சன் சகோதரர் கேட்டிருக்காரு. ஹவ் ஆர் யூ சார், மை ஏஜ் இஸ் 20. ஐ எம் 250 days அண்ட் மோர். ஐ ஹாவ் அ ஃபியர் இன் மெனி திங்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் கம்மிங் த்ராட் ஆஃப் தி ஃபியர். ஹவு கேன் ஐ க்யூர் திஸ் அண்ட் ஐ ஹாவ் மெமரி லாஸ், ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்லி, மை மைண்ட் ஓவர் திங்கிங், டசன்ட் ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் எனி திங் ஃபார் தி ஃபியூ மந்த்ஸ். மை வெட் ட்ரீம் இஸ் கோயிங் 4 days ஒன்ஸ். அடுத்தது வந்து ஈவன் ஃபாலோயிங் சம் ஸ்டெப்ஸ் ஆஃப் டூயிங் யோகா, பாத்திங் ட்வைஸ், மெடிடேஷன் அண்ட் ஹேவிங் டயட் கண்ட்ரோல், நாட் ஈட்டிங் நான்வெஜ். ஸோ ஹவு கேன் ஐ ஸ்டாப் திஸ், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். வாழ்க வளமுடன் சகோதரரே. 150 நாள் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்கன்னா எவ்வளவு வலிமை வந்திருக்கணும் ஆச்சுங்களா. நீங்கள் வெட்ரீம்ஸ் 3-4 நாளைக்கு இருக்க போயிருதுங்கிறீங்க, அப்புறம் யோக பயிற்சியெல்லாம் செய்கிறேங்கிறீங்க, எதுலேயும் பெரிதான இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறீங்க. என்ன காரணம்னா உங்களுக்குள்ளே இருக்கும் ஆற்றல் ஏதேனும் ஒரு விதத்தில் விரயமாயிட்டிருக்கு. பயம், பயப்படுறதா சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலை, உயிரணுக்களை அள்ளி வெளியில் தெளிச்சிட்ருக்கு. இதுக்கு தான் நம்ம வந்து விந்துஜெயம் பயிற்சி வந்து ஆழமாக சொல்கிற காரணமே. ஏன்னா உங்கள் உடலில் வந்து உற்பத்தியாகும் ஆற்றலை நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் செஞ்சு உங்களுக்குள்ளாக காப்பாற்றி கொள்ளும்போது என்னாகுங்க, ஆபத்து காலத்தில் உண்மையிலேயே பிரச்சனை வர்ற காலத்தில் அது உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கிற விஷயத்தை போக்கடிக்கணும், இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுமையை தவிர்க்கணும் அப்படின்னா மெடிடேஷன் எப்போவாச்சும் இப்போவாச்சும் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுருங்க. அதிலிருந்து ஒரு அருமையான முத்திரை பதித்தலை எடுத்துக்கொள்ளுங்கள். புரிஞ்சுங்களா, நம்ம வாழ்க்கை இங்கே தான் போகுதுன்னு நினச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக போகலாம் டெஸ்டினேஷன், எங்கே போகணும்னே தெரியாமல் போனால். அதுதான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சிவநிலையில் சித்தன் போக்கு சிவம் போக்கு அப்படின்ட்டு எந்த லட்சியமும் குறிக்கோளும் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கடைசியில் என்ன ஆயிருங்க, எதுலேயுமே ஒட்டாமல் போயிடும். அதனால தான் முத்திரை பதித்தலை உறுதியாக பிடிச்சிக்கங்க. ஒரு ஒரு தவம் செய்யும் போதும் சும்மா இருக்கும்போதும் மனசை சும்மா விடாதீங்க. மனசு என்ன பண்ணு தெரியுங்களா, தண்ணீர் எப்படி கீழ் நோக்கியே போகிற மாதிரி மனசு வந்து நம்முடைய வினைப்பதிவுகளுக்கு தகுந்தாற் போல் போய் நம்மளை சிக்கலில் மாட்ட விட்டுரும். நம்ம மேல் நோக்கி வரணும், பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா முத்திரை பதித்தல் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. முத்திரை பதித்தல் சொல்லும்போது வெள்ளத்தனைய மலர்ந்துட்டே மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. நீங்கள் உள்ளத்தை உயர்த்தும் போது அபரிமிதமான பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது சிறு வயசு விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளையும் நீங்கள் ஆழ்ந்து செய்யும் போது நல்ல மாற்றம் கிடைக்கும், அபரிமிதமான மாற்றம் கிடைக்கும். ஆற்றுல தண்ணி போகிறது பெரிய விஷயம் இல்லை, ஆறு நம்ம வயலுக்கு பக்கத்துலேயே ஓடுதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த தண்ணி எடுத்து உங்களுடைய வயலில் நீங்கள் எவ்வளோ தூரம் பாய்ச்சிக்கிறீங்க, எவ்வளோ தூரம் பிரம்மச்சரிய ஆற்றலை உங்கள் ஆற்றலாக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இருக்குது. ஆகவே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, நிச்சயமாக நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. உடனே பயம்னா எதிர்காலத்தில் என்ன நடந்துருமோ, ஐயோ அதனால் இதாயிருமோ இதனால் அதாயிருமோ, நம்ம எதிர்பார்ப்புக்கும் நிகழ்வுகளுக்கும் இருக்கும் அந்த கிளாஷு பயமாட்ட தெரியும். அதனால் அதையெல்லாம் விட்டுருங்க, எல்லாத்தையும் ஆண்டவன் மேலே ஒப்படைச்சிருங்க. அதுக்கு சும்மா வாயில் சொன்னால் முடியாது. முத்திரை பதித்தல் போட்டு தியானம் தவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா சில நாட்கள் செல்ல செல்ல தான் அது நார்மலைஸ் ஆகி வரும். நம்ம உடனே டக்குன்னு மந்திரத்தில் மாங்காய் பழுத்துருமா, இல்லை நீங்கள் இத்தனை வருட பழக்கம் 10 வருட 5 வருட பழக்கத்தை ஜஸ்ட் லைக் தட் மாறாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கிட்டே போனால், உங்களை நீங்கள் வலிமையாக்கிட்டே போனால் தேவையற்ற பயங்கள்லாம் குறைஞ்சிரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. அன்பே சிவம் அப்படிங்கிற சகோதரர் அண்ணா ஒரு கேள்வி, உடலையும் மனதையும் நல்ல திடமாக வைக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி, ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னா. ஆனால் செலிபஸ் 75 நாள் கடந்துட்டேன், பயிற்சியில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இருந்த போதிலும் நாம் மன வலிமை உடல் வலிமை அடைய வேண்டும். அதுக்கு நிச்சயமாக டெய்லி காலையில் எழுந்தவுடன் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் உடல் பயிற்சி அல்லது யோக பயிற்சி 1 மணி நேரம் எடுத்துக்கங்க. அடுத்தது மனதை சீராக வச்சுக்கணும்னா அது தியானத்திற்கும் ஒரு 1 மணி நேரம் ஆயினும் எடுத்துக்கொள்ளுங்கள். விந்துஜெயம் பயிற்சி போன்ற பயிற்சிகள் மூலமாக உயிருக்கும் ஒரு வலிமை கொடுங்க ஆச்சுங்களா. உயிர் இல்லாமல் இந்த உடல் இல்லை இல்லைங்களா, உயிரின் வாகனம் தான் இந்த உடல். அப்போது மனதுக்கு வலிமை கொடுக்கறதுக்கு ஸ்ட்ராங் வில் பவர் அதிகப்படுத்துறதுக்கு தியானம் செய்கிறது, அதே மாதிரி உடலுக்கு வலிமை பயிர் கொடுக்கறதுக்கு உடல் பயிற்சிகள் யோகா பயிற்சிகள்லாம் செய்கிறது நம்ம பயிற்சி முறைகள்லேயே இருக்கும், பார்த்துக்கலாம் நீங்கள். அதே போல் உயிருக்கு வலிமை கொடுக்கறதுக்கு விந்துஜெயம் பயிற்சி, உயிரை விரயம் செய்யாமல் காப்பாற்றுறக்கு. 3 விதத்தில் நீங்கள் வலிமை ஆகிட்டீங்கன்னா இந்த 3ஐயும் ஒருங்கிணைச்சு உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முத்திரை பயித்தல் என் நேரம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். அப்போ என்ன ஆகுங்க, வாழ்க்கை பேக் இன் ட்ராக் மாதிரி ஒரு சரியான பாதை, சரியான டிரான்ஸ்மியூட்டேஷன். உங்கள் ஆற்றல் விரயம் செஞ்சாலும் முத்திரை பதித்தல் மூலமாக நீங்கள் எந்த வழியிலெல்லாம் விரயமாகவும் நினைக்கிறீங்களோ அதில் தான் ஆகும். அப்படி ஆகும்போது உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா சுய இன்பத்தால் இழந்த இளமையை பிரம்மச்சரியத்தால் திரும்ப பெற முடியுமா?
நீங்க வந்து கரந்தப்பால் முளைபுகா கடைந்த வெண்ணெய் மோர்புகா ஒரு மோர்ல தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்கள் மோர் குளம் மோராயிரு தயிர் அப்போது அந்த வெண்ணெய் தூக்கி நீங்கள் மோரில் போட்டு என்ன கலக்கு கலக்குனீங்கனாலும் அது வந்து தயிராக மாறாது. போனது போனது தான். இன்றைக்கி வந்து என்ன தேதிங்க? 5/9/2021. இன்றைய தினம் உயிரணுக்களை நீங்கள் விரயம் செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைய தினம் போனது போனது தான். ஆனால் நாளைய தினம் உங்களால் காப்பாற்ற முடியும். நாளைய தினத்துலேருந்து நீங்கள் உறுதியாக இருக்கலாம். ஆச்சுங்களா? அதுதான் முக்கியம். போனதை நினச்சி கவலைப்பட முடியாது. ஒரு ஒரு நாளும் நம்ம மரணத்தை நோக்கி அல்லது வந்து என்ன சொல்லாங்க நம்ம வாழ்வின் முடிவை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த முடிவை நோக்கி போயிட்டுருக்கிற இந்த பாதையில் இந்த உடலுக்கு தான் முடிவு, உயிருக்கு முடிவு இல்லை. அந்த உயிரை வலிமைப்படுத்திட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம் நீங்கள். இது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஸ்பெஷலாக நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஆகவே இழந்த ஆற்றலை திரும்ப பெற முடியாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆனால் இன்றைய தினம் உற்பத்தியாகும் ஆற்றலை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் ஒழுக்கமாகவும் சரியான பாதையிலும் அதை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஆச்சுங்களா மயிர்கால் தோறும் மண்ணிடும் விருத்தரும் பாலராவார் எல்லா அதிசயங்களும் நடக்கும். விந்து ஜெயம் பயிற்சி தியானம் எல்லாம் செய்யும்போது அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் இன்றைய தினம் இருந்தாயினும் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேள்வி கேட்டிருக்கீங்க, காலையில் எழுந்ததும் கை கால் வலிக்கிறது, இதற்கு என்ன செய்யலாம் அண்ணா? ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் தூங்குறீங்க ஆச்சுங்களா. ஓகே, அதாவது உடல் வந்து ஓரளவு சீக்கிரமாக படுத்துங்கி காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை பெரும்பாலும் சோர்வு தெரியும், டயர்ட்னஸ் இருக்கும். ஆனால் ரொம்ப டயர்ட்னஸ் எப்போ வரும்னா இறை நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட அதிக நேரம் தூங்குற போது அப்போ டயர்ட்னஸ் எச்சாயிடும். வாழ்க வளமுடன். தூங்கி எழுந்ததும் உடலில் ஒரு மாதிரியான கரண்ட் ஷாக் போல உடல் முழுவதும் தெரிகிறது, இது நல்லதான். அப்போது ஆண்குறி விரைப்புடன் இருக்கிறது, பரவாயில்லைங்க. அது நீங்கள் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக் மாதிரி இருக்குது அப்படின்னா வான்காந்த ஆற்றல் உடலில் அபரிமிதமாக நிறைஞ்சிட்டு இருக்குது. அதே சமயத்தில் முழுமையாக இருக்குது. எந்திரிச்ச உடனே வந்து நீங்கள் அது எந்த சிச்சுவேஷனில் எந்திரிக்கிறீங்க, இப்போ எந்திரிச்சோடனே உங்களுக்கு அது போன்ற ஒரு சூழல் இருந்தால் போய் கோல்டு ஷவர் பண்ணிடுங்க, உடலை குளிர் வச்சுக்கோங்க, நார்மலைஸ் பண்ணிக்கோங்க. தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல யோக பயிற்சி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் நல்ல ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் எல்லாம் கேட்கலாம். உடலையும் மனதையும் முடிஞ்ச அளவுக்கு ஆழ்ந்து அமைதி பண்ணி தூங்குனீங்கன்னா பெரும்பாலும் குழப்பமாக இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். வாழ்க வளமுடன். கனவில் என் உடம்பை பார்த்தேனன்னா இது நல்லதா? என் உடம்பில் தானாக என் ஆன்மா உள்ளே செல்வதை பார்த்தேனன்னா இது நல்லதா? அப்போது ஆண்குறி விரைப்புடன் இருந்தது உணர்ந்தேன். வாழ்க வளமுடன் சகோதரரே. இப்போ நல்லதுன்னு நினச்சிக்கோங்களேன், பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். கனவில் வந்துங்க மூளையின் கசிவுகள் தான் கனவை வருதும்பாங்க ஒரு சிலர். அதே தெய்வீக அமைப்புகள்னாலும் நமக்கு வந்து கனவுகள் அந்த மாதிரி வரும். ஆகவே நம்ம கனவை வந்து உடனடியாக ப்ரெடிக்ட் பண்ணி இன்றைக்கி கனவு வந்ததுன்னா நாளைக்கே ப்ரெடிக்டெல்லாம் பண்ண முடியாது. 10 வருடம் கழித்து இந்த கனவுக்கு தொடர்புடைய சூழல்களும் விஷயங்களும் உங்களுக்கு நிகழ ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கே தெரியும், ஓ இதனால் இப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஒருவரின் பர்சனல் லைஃப்லையுமே வந்து தனிப்பட்ட முறையில் தான் அது ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. உடம்பை வந்து நீங்கள் கனவுல பார்த்தீங்க, ஆன்மா உள்ளே செல்றதை பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பொறுத்து தான் அதை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஒருவேளை வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய யோகியாக மாறிட்டீங்கன்னு வைங்க, ஒரு உண்மையிலேயே ஏதோ ஒரு தெய்வீக ஆன்மா உங்களுக்குள்ளே நுழைஞ்சதான் நினச்சிக்கலாம் ஆச்சுங்களா. உங்களுக்குள்ளே நிகழ்ந்த விஷயத்தை ஃப்யூச்சரை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆகவே இப்போதைக்கு நீங்கள் எதை பற்றி நினைக்க வேண்டியதில்லை. ஆண்குறியெல்லாம் விரைப்பாக இருந்தால் கரெக்டாக எழுந்திரிச்சோடனே காலையில் எழுந்தவுடன் விந்துஜயம் பயிற்சி செஞ்சுருங்க, நார்மலைஸ் ஆயிரும். அது பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வாழ்க வளமுடன். உள்ளே செல்லும்போது உடலில் ஒரு மாதிரியான கரண்ட் பாஸ் ஆகிறது அண்ணா அப்படிங்கிறீங்க, அது இருக்குங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்டிவில் இருக்கும், வான்காந்த ஆற்றல் நுழைஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு. அதனால் வந்து கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி சிலிர்ப்பு போடல எல்லாமே என்னங்க, ஆரம்ப கட்டத்தில் உடல் வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு வந்து இந்த மாதிரியான சூழல்கள் வரும். இது பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. உடல் இம்யூனிட்டி கிரியேட் ஆனவுடன் காந்த ஆற்றலையும் காஸ்மிக் எனர்ஜியையும் உள்ளே ஏற்றுக்கொண்டு அந்த எவ்வளோ வைப்ரேஷன் வந்தாலும் தாங்கும் அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் தான் எப்படி இருக்கும். நாள் செல்ல செல்ல நீங்கள் நிச்சயமாக அதுலேருந்து ரிக்கவர் ஆகி வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது வந்து, ஹாய் அண்ணா, ஐ எம் டே 23, நான் 11வது படிக்கிறேன் அண்ணா. நான் படிப்பதை வேகமாக எப்படி உணர்வது, படிப்பதை வேகமாக எப்படி உணர்வது புரிஞ்சு கொள்வதுன்னு ஒரு ஐடியா சொல்லுங்கள். அப்புறம் இப்போல்லாம் படிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்ச மாதிரி இருக்கேன்னா, ஏன்னா இப்போ நான் ஹீலர் பாஸ்கர் அண்ணாவோட 21 நாள் வீடியோவில் பார்க்கறக்கு ஆரம்பிச்சிட்டேன். 21 நாளாக அண்ணா, அதனாலேயே என்னவோ தெரியல அவர்
இறைக்கை முறை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அதனால அதிலே மூழ்கி நேரம் போயிடுச்சு. ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் வீட்டில் அம்மா கிட்ட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அண்டு என்னாலும் கிளியராக விளக்க முடியலை. அண்டு அண்ணா எப்படி பிடிக்காத உணர்வது படிக்கிறத உணர்றது அது அது காலம் முழுக்க மறக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் எப்படின்னு ஒரு விஷயத்தை உணர்வீங்களோ அதை சொல்லுங்கண்ணா. இது தெரியாமல் நான் சின்ன வயசில் இருந்து அவஸ்தைப்பட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் எப்படி உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது இரண்டிலும் நீங்களும் வீடியோவில் சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன். 23 வயசு ஆகிருக்கு. இன்னும் உங்கள் உடலில் வந்து 25 வயது வரை வளர்ச்சி இருக்குது. அடுத்தது ஹீலர் பாஸ்கர் சொல்கிறது, அவர் சொல்கிறதையே பலரால் புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா அது பற்றிய ஞானமும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் இருக்கிறவங்களால தான் புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு அவர் 20 வருஷமாக பேசிகிட்டு இருக்கார். அவர் சொல்லியே புரிஞ்சு கொள்ள முடியாத உலகம் இது. நாம் ஒரு 20 மணி நேரம் 30 மணி நேரம் கிளாஸை பார்த்துட்டு போய் நம்ம சொன்னால் புரிஞ்சுக்குவாங்கன்னு எப்படி நம்புறது அப்படிங்களா? அதனால் நம்ம வந்து நம்முடைய ஞானத்தையும் அறிவையும் வளர்த்திக்கிறது தவறே இல்லை. எந்த நம்ம பாரத தேசத்தில் தோன்றிய எல்லா ஞானிகளும் யோகிகளும் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற விஷயத்தில் உறுதியாக எல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா? ஓகே, விட்டுருங்க. வீட்டில் கொண்டுட்டு போய் அதை திணிக்க முயற்சி பண்ண வேண்டாம். அவர் அநேகமாக உணவு வகைகள்லாம் நிறைய சொல்லியிருப்பார். அதெல்லாம் வந்து முடிஞ்சால் அவரே பேசுகிறத போட்டு உங்கள் வீட்டில் காட்டுங்க. ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் என்னத்தை படிச்சிங்கன்னாலும் அது எங்கே போய் பதிவாகுதுன்னா உங்களுடைய உயிர் அணுக்களில் தான் போய் பதிவாகும். நம்ம பார்க்குற விஷயம் கண்ணில் வந்து குருதேவர் தான் சொல்லுவார். நீங்கள் கண்ணில் ஒரு மாட்டை பார்க்குறீங்கன்னா அவ்வளோ பெரிய மாடு, ஆனால் நம்ம கண்ணில் ஒரு சின்ன கொசுவாட்டை பதிவாகும். அது நம்ம உடலில் இருக்கும் காந்தத்தில் போய், ஜீவகாந்தத்தில் போய் பதிவாகும். அந்த ஜீவகாந்தத்தில் போய் பதிவாகிறது நம்ம போய் கடைசியில் போய் எங்கேங்க, நம்முடைய உயிர் அணுக்களில் தான் போய் பதிவாகும். நம்ம பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, செலிபஸியில் உறுதியாக நீங்கள் இருக்கும்போது என்னாகுங்க, நீங்கள் எது இதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் ரொம்ப ஆழமாக பதிவாகும். பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கிறதுடைய அடிப்படை பெனிஃபிட்டே, ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டே ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஏன்னா உயிரணுக்கள் உடலில் அபரிமிதமாக இருக்கிறது. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் 90 நாள் கடந்துருங்க. நீங்கள் என்னத்தை பார்த்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் நீங்கள் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்கான பக்குவம் கூட உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருங்க. எல்லாத்துக்குமே அடிப்படை பிரம்மச்சரியம் தான். அது கூட சேர்த்து என்னை லைஃப்பில் வந்து படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. அப்போது நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் போன மாதிரி இருக்கும். ஏன்னா உண்மையே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. அது எப்படி சொல்லலன்னா, ஒரு நாய்க்குட்டிக்கு வந்து நாய்க்குட்டி விட்டுருங்க, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பொம்மைங்கிறது இன்பம் தான். அந்த பொம்மை ஒரு 3-4 வயசு குழந்தைக்கு இன்பம், அதே ஒரு 12 வயசு பையன்கிட்ட அந்த பொம்மை கொடுத்தா தூக்கி வீசிட்டு போயிடுவான். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க கிடைக்க சின்ன சின்ன விஷயங்கள் மேல் இருக்கிற இன்பமும் ஆசையும் அது தொடர்ந்து வரும்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஆனால் உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு லட்சியத்தை உருவாக்கிட்டு அதுக்கான ஒரு முத்திரை பதித்தலை போட்டு தொடர்ந்து நீங்கள் மனசுக்குள்ளாக சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன் சகோதரே. நான் பேசினது 2-3 தடவை கேளுங்க, உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரியும். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நீட் யுவர் கைடன்ஸ். 60 டேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு, பட் ஐ ஹேட் அ டே இன் மார்க்கெட். ஐ குட் நாட் ஹேண்டில் மை எமோஷன்ஸ். So I went pornography for solace. I don't know why I said, but this pattern I have whenever something doesn't go right. I got some emotional wound. I hate myself. I am taking porn as a healing medium. I know it is stupid. How can I be intelligent and movement of pain? Please don't mention my full name. Vaazhga valamudan. Adhavudhu nga சகோதரர் சொன்னது சொல்லிடுறேன். அவர் எப்போல்லாம் சோகமாகவோ சோர்வாகவோ ஏதோ ஒரு தோல்வி தாழ்வு மனப்பான்மை வரும்போதெல்லாம் ஆபாச விஷயங்களை பார்த்து அதிலிருந்து ரிக்கவர் ஆகி வர்றதுக்கு முயற்சி பண்ணுறது தப்புன்னு தெரியுது. ஆனால் இப்படி நான் பண்ணுறேன், உயிரணுக்களை வீணாக்குறேன்னு சொல்கிறாரு. 60 நாள் கடந்திருக்கீங்க சகோதரரே. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் அப்படிங்கிறது தொடர்ந்து வரதை செய்யும். ஒரு சிலர் வந்து நீங்கள் சொன்ன இதே மாதிரி தான், காலையிலேருந்து வேலைக்கு போவாங்க, எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இரவு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி ஆபாச விஷயங்களை பாட்டு உயிரணுக்களை அந்த இன்பத்தை, ஏன்னா காலையிலேருந்து கஷ்டப்பட்டாங்களாமா, அதனால அவர் வாழ்க்கைக்கு ஒரு இன்பம் தேவைப்படுதாமா, அதனால சுய இன்பமோ அல்லது இனப்பெருக்க செயல்பாடுகளோ தேவைன்னு இரவு போய் அந்த உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டு பலவீனமாய் தூங்கிடுறாங்க. உடல் என்ன பண்ணுதுங்க, வான்காந்தத்திலேருந்து ஆற்றலை எடுத்து ஓரளவு நம்மை வலிமைப்படுத்தி வேலைக்கு அடுத்த நாள் அனுப்புது. அடுத்த நாள் நல்லா 3 வேளை சாப்பிட்டு அப்புறம் வந்து அன்றைக்கு ஒரு உற்பத்தியான உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டு தூங்குறாங்க.
இது வந்து பலரும் வாழ்க்கை முறையாகவே வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில எதுலேயுமே ஒரு இன்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். ஏன்னா பிரச்சனைகளை சமாளிக்கும் சக்தி இல்லாத சமயத்துல என்னாகுங்க, திரும்ப திரும்ப அதில் ஒரு இன்பத்தை கண்டுபிடிச்சிட்டு நம்முடைய அறிவு வந்து அதுக்கு அடிமைப்படுத்தி அதை அதில் ஆழ்ந்து இழுத்துட்டு போயிடுது. அதுலேருந்து நிச்சயமாக வெளியில் வரணும். அது வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும், நம்முடைய மன உறுதி. நம்ம ஒரு 60 நாள் கடந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிச்சயமாக நிச்சயமாக வந்து உறுதியாக நீங்கள் கடந்து வரணும். இது ஏன் நீங்கள் இந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, நம்முடைய இன்பத்துக்கு அடிமை ஆகிட்ட மனித இனமே இன்பத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்கு. சே, போர் அடிக்கு படம் பார்க்கலாம், அதில் ஒரு இன்பம் கிடைக்கும். சே, அந்த பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும்ட்டு படுகுழியில் விழுந்து நம்மளை நம்ம பலவீனம் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சக்தி எப்போ அதிகரிக்கும், நீங்கள் பிரம்மசரீரத்தில் உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருந்தால் தான் அதிகரிக்கும். அது நீங்கள் விரயம் செஞ்சதுக்கப்புறம் அதிகரிக்காது, பலவீனமாகும். பலவீனமானால் என்ன பண்ணுவோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதுலேருந்து வெளியில் வர்றதுனா என்ன பண்ணணும், வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுருங்க, திரும்பவும் ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரியும் 60 நாள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பீங்கன்ட்டு. இப்போ இழந்ததுக்கப்புறம் அதனால் அந்த பலவீனம் உங்களுக்கு புரிஞ்சதுனால தான் இப்போ மெயில் போட்டிருக்கீங்க. ஆகவே இதுலேருந்து வெளியில் வரணும்னா நமக்கு நாம தான் சப்போ உங்கள் வயிற்று பசிக்கு நீங்கள் சாப்பிட்டுதான் ஆகணும். ஆகவே சகோதரரே, கவலைப்படாதீங்க. இது நீங்களாயினும் 60 நாள் கடந்துட்டு சொல்கிறீங்க, பலரும் இந்த சூழலில் சிக்கியிருக்காங்க, இதுலேருந்து ரிக்கவர் ஆகி தான் ஆகணும். ஆகவே மன உறுதியோடு பிரம்மசரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நிச்சயமாக வெளியில் வாங்க, பல வீடியோஸ் இது சம்மந்தமாக நம்ம போட்டு வச்சுருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து, ஹாய் அண்ணா, 90 டேஸுக்கு மேலே செலிபஸி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்ண்ணா. இவ்வளோ நாள் கரெக்டாக வந்துட்டேன், ஆனால் நேற்று மறுபடியும் சுயங்கம் செஞ்சிட்டேன். ஆனால் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன்ண்ணா, ஆனால் என்னோடய மைண்டு ஒரு ஸ்டெடியாக இருக்க மாட்டேங்குது. சம்டைம்ஸ் இதை நினைக்கும் போது சூசைடு தாட்ஸ் கூட வருது. லைஃப்லையும் எதுவும் செட் ஆகலை, ஈவன் ஜாப் கூட. நான் ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கேன், எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கண்ணா. 90 டேஸ் வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தேன். 90 டேஸ் கம்ப்ளீட் பண்ணதில் இருந்து மைண்ட் ஃப்ரீ ஆச்சு. எதுலேயோ நினைக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சேன்னா, இப்போது நான் அடுத்து 90 டேஸ் ஆர் 48 டேஸ் இருக்கணுமாண்ணா. இந்த பேண்டமிக் டைமில் வெளியே கூட போக முடியாதண்ணா, மைண்டு சேஞ்ச் பண்ணவே முடியலை. ரூமில் தனியாக இருக்கேன்னா மைண்டு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. அப்புறம் தப்பான ஆக்டிவிட்டி செய்ய தோணுது. இதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். ப்ளீஸ் அண்ணா, எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்க. அதுக்கு நான் இந்த தாட்ஸ் வராமல் இருக்க என்ன பண்ணணும், அதாவது எண்ணங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்காமல் அதனுடைய போக்கில் விட்டோன்னு வைங்களேன், அது வந்து எல்லா குப்பை கூளத்துக்கும் போயிடும். இப்போ என்னங்க, நீங்கள் 90 நாள் பிரம்மசரீரத்தில் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு இப்போ நீங்கள் அது விரயம் செஞ்சிட்டீங்கன்னு வைங்க, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் தாட்ஸு சூசைடிக்கல் தாட்ஸ் அத்தனை வருது. மன உறுதி இல்லைந்து உயிரணுக்களை விரயம் செஞ்சோடனே எல்லா பலவீனமும் வர்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா. அதை புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதே சமயத்தில் முத்திரை பதித்தல நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. 1 நாளைக்கு 1 லட்சம் முறை சொல்லுங்கள், ரூமில் தனியாக இருக்கீங்க, வசியதவம் செய்யுங்க. 1 நாளைக்கு எத்தனை முறை முடியுமோ ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வசியதவம் வசிய பிரயோகம் எல்லாம் சொல்ல ஆரம்பிங்க. பெண்டமிக் சமயத்தில் உங்களை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் ஏன் இதை பயன்படுத்திக்கூடாது. உங்களை நீங்கள் தனிமைங்கிறது கிடைக்காம காலகட்டத்தில் எவ்வளோ பேர் சீரழிஞ்சிட்டு இருக்கோம். அந்த தனிமை கிடைச்சது நம்ம தவமாக மாற்ற முடியும், புரிஞ்சுதுங்களா. அதுக்காக தான் நம்ம பயிற்சி முறைகள் இருக்குது, அதுக்காக தான் 1000கணக்கான வீடியோஸ் நம்ம போட்டு வச்சுருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். 90 நாள் கடந்த உங்களுக்கு மறுபடியும் 1லேருந்து எப்படி வரணும்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எவ்வளவோ பார்த்துருப்பீங்க, எல்லாமே நமக்குள்ளே இருக்குது ஆச்சுங்களா. ஆனால் மனசில் வந்து மனசு உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் விட்டுறீங்க. விட்டதுனால நம்ம வந்து ஒரு அபரிமிதமான ஆற்றல் இருக்கிறதுனால அந்த பலவீனத்தில் போய் சிக்கிடுறோம். அதனால் முத்திரை பதித்தல் எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை ஊக்கப்படுத்தி கொள்ள சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா மனசு உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். ஒரு மனுஷன் மனுஷனாக இருக்கிறேன்னா மனசு தனக்கு இதமாக மாத்திரம் தான் மனுஷா தான் மன இதன் மனிதன் ஆச்சுங்களா. மனசை தனக்கு இதமாக மாற்றிக்கணும், தன் வாழ்க்கை பாதைக்கு பயன்படுறதுக்கு தகுந்தார் போல் மாற்றிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா மனதை நம்ம குதிரையின் கடிவாளத்தை எப்போதும் நம்ம கையிலே வச்சுருக்கணும். கடிவாளத்தை தூக்கி வீசிட்டு நம்ம பெப்பரப்பேன் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு இடுப்பில் கையை வச்சுட்டு அர்ஜுனனே உட்காந்துருந்தா கூட குதிரை போய் கொஞ்ச தூரம் போய் குப்பர் அடிச்சு விட்ருவோம், கரெக்ட் தானுங்க. எது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய விஷயத்தை நம்ம கட்டுப்பாட்டில் எப்போதுமே வச்சு தான் ஆகணும் ஆச்சுங்களா. மனசை வந்து எப்போதும் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அதுக்கு தான் முத்திரை பதித்தல் பண்ணணும்னு அடிக்கடி சொல்கிறது. அதுக்கு தான் விந்துஜயம் பயிற்சி நீங்கள் ஆழ்ந்து செய்யுங்க. ஏன்னா ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் செஞ்சுட்டே இருங்க. தயவு செஞ்சு வந்து சூழ்நிலைக்கு இந்த சூசைடிக்கல் தாட்ஸ்க்கெல்லாம் சிக்கிக்காதீங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த நிலையும் மாறும். யாருக்குமே எந்த வாழ்க்கையுமே நிரந்தரம் கிடையாது.
எல்லாமே மாறும், நம்ம வாழ்க்கையும் மாறும், நம்மளும் ஒரு நாள் இறைவனடி சேர போறோம் ஆச்சுங்களா. எதுவும் நிரந்தரமும் கிடையாது. வாழ்ற இந்த கொஞ்ச காலத்துல நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னா நம்மளை நம்ம வலிமையாக்கிட்டே போனாதான் முடியும். நம்மளை பலவீனமாக்கிட்டே போனோம்னா அது வந்து மரணத்தை நோக்கி இழுத்துட்டு போகும். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியா மாறிடும் ஆச்சுங்களா. உறுதியா வாங்க, மன உறுதியோடு செய்யுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, 30 டேஸ் செலிபஸி ஃபாலோ பண்ணேன். நேற்று 1 டைம் சுயன்பம் செஞ்சிட்டேன். இன்னைக்கு 1 டே வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும். நேற்று வீணடிச்ச விந்து சக்தி இன்னைக்கு ப்ரொடியூஸ் ஆயிருமா. நேற்று போனதெல்லாம் போனதானுங்க, இன்னைக்கு என்ன உற்பத்தி ஆகுதோ அது உற்பத்தி ஆகும் ஆச்சுங்களா. நாளுக்கு நாள் நம் உடலின் ஆற்றலும் வயதும் கூடிட்டே வருது இல்லைங்களா. ஆகவே வாட்டர் ஃபாஸ்டிங் இருங்க, கண்டிப்பாக ஒரு உறுதி கிடச்சிரும், ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகலாம். அண்ணா நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டா விந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுமா, நிறைய சாப்பிட்டா கொஞ்சமாக ப்ரொடியூஸ் ஆகுமா சொல்லுங்கண்ணா. அப்படியெல்லாம் கணக்கு இல்லைங்க. நீங்கள் உணவு வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குமுங்க. நம்ம சாப்பிட்ற உணவுனால தான் உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுதுன்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டியதில்லை. நாம் சாப்பிடும் உணவு வந்து ஒரு பங்கு தான், மீதி வந்து 4 பங்கு 5 பங்கு வந்து பஞ்சபூதங்களிலும் வான்காந்தங்களிலும் சூரியன்லேருந்தும் பல்வேறு விதங்களில் காற்று தண்ணீர் எல்லா விதத்திலிருந்துமே எல்லா ஆற்றலையும் அப்சர்வ் பண்ணி தான் ஒரு உயிர் உற்பத்தி ஆகுது. அந்த உயிர் லட்சக்கணக்கில் ஒரு செகண்ட்ஸுக்கு 15,500 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே இதையெல்லாம் உட்காந்து கவுண்டிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கவுண்டிங் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம உற்பத்தி பண்ணிட்டு நம்ம மாடா 4 லிட்டர் உற்பத்தி ஆகிடுச்சு போய் கறந்துட்டு வரலாங்க இருக்கு. அப்படி இல்லை, அது ஆகட்டும், அது பார்க்கல ஆகட்டும், நீங்கள் வலிமையாயிட்டு வர்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருங்க. ஆகவே மன உறுதியோடு 30 டேஸ் நீங்கள் கடந்திருக்கீங்க, இன்னும் ஒரு 18 நாள் கடந்திருந்தீங்கன்னா ஒரு லேயரே வந்திருக்கும். அதாவது எல்லா கோள்களின் அலைகளையும் கடந்த மனிதனாக மாறியிருப்பீங்க. ஆகவே திரும்பவும் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஓரளவு இன்னைக்கு எல்லா கேள்விகள் பாட்டோம். இனி அடுத்த வெள்ளிக்கிழமையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம், 18 நாள் சேலஞ்சு. மன உறுதியோடு அனைத்து சகோதரர்களும் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு நீண்ட தூரம் மிகப்பெரிய சாதனைகளை புரியும் மனிதர்களாக மாறணும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த கொரோனா போன்ற சமயங்களில் எது நமக்கு துணை, நமக்கு நாம தான் துணை, நமக்கு நம்ம துணையாக இருக்கணும். நம்ம நம்மளை வலிமைப்படுத்திக்கிறது தான் நமக்கு இப்போதைய மிகப்பெரிய ஆயுதமே. நீங்கள் எத்தனை தான் சொத்து சேர்த்து வைங்க, இன்றைக்கி கொரோனாவில் உள்ளே பிடிச்சிட்டு போனாங்கன்னா நாளைக்கு நீங்கள் வருவீங்களா தெரியாது ஆச்சுங்களா. ஆகவே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆள் தான் முதல்ல பிடிச்சிட்டு போகிறாங்க, சாதாரண மனுஷனு கூட விட்டுருவாங்களாட்டு இருக்கு. ஆகவே மன உறுதியோடு பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களுக்கு உள்ளார்ந்த வலிமையை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். எந்த ஒரு குறைபாடாயினும் மிக விரைவில் குணமாவதற்கு பிரம்மசரிய சக்திங்கிறது சிவத்தையும் உங்கள் கூட வச்சிருக்கிற மாதிரி. ஆகவே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க சகோதரரே. மிக விரைவில் வெள்ளிக்கிழமையிலேருந்து 18 நாள் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எத்தனை எவ்வளவு குழப்பத்தில் மாறி மாறி ரிலாக்ஸ் ஆன மாதிரியே சில சகோதரர்கள் சொல்லியிருக்கீங்க. 18 நாள் சேலஞ்சில் தினம் தினம் திரும்பவும் ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.